வைராக்கியம் 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு, வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு, வரி வந்து பாடாத காடென்ன காடு, வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு, வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே, அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே. வைராக்கியம் 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 வைராக்கியம். கட்டி எல்லாமே தண்ணீரின் வைராக்கியம், பன்னாட்டு காவியங்கள் கண்ணீரின் வைராக்கியம், தங்கங்கள் எல்லாமே மண் கொண்ட வைராக்கியம், குடும்பங்கள் எல்லாமே பெண் கொண்ட வைராக்கியம், அழிவாங்கும் பிடிவாதம் வைராக்கியம் ஆகாது, பாவங்கள் புண்ணியத்தில் பரிசு பெற முடியாது, வேண்டாத தீமைகளை வெல்லுவதே வைராக்கியம், வெற்றியிலும் தலை வணங்கி மன்னித்தல் வைராக்கியம். வைராக்கியம் 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 வைராக்கியம். வரலாறு இல்லாத நாடென்ன நாடு, வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு, வரி வந்து பாடாத காடென்ன காடு, வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு, வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே, அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே. வைராக்கியம் 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 கைப்புள்ள. இன்னொரு தடவை என்ன இந்த மாதிரி பேசுன, பட்டாக்கத்திய சீக்கிரமே பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடும்டா. ஏண்டி சும்மா கத்துற, கடப்பார காளிங்க என்ன கோவப்பட்டுற போறாருடி? கடப்பார காளிங்க பெரிய கொம்பனாடா, என்கிட்ட கோவப்பட்டுவானா அவன்? குடிங்க பேர கரடு முரடா இருக்கு, பத்து இந்த பேரை கேட்டாலே டென்ஷன் ஆயிருவாளே. கடப்பாறைக்கு பின்னால கத்தி சுத்தி வெட்டருவா வீச்சருவா எல்லாமே வருத. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? பாருங்க இந்த பயப்படுறா, இந்த லூச கட்டிக்கிட்டு பெரிய தலைவலியா இருக்கு. ஓமே ஃபேமிலி பிரைவசி இது, திட்டதா இருந்தா தனியா கூட்டு போய் திட்டு, இந்து தப்பா நினைக்க போகுது. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க, அவ எங்க கோவப்பட போறா? ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டினா கை நடுங்காதா? அவன் முகத்தை பாருங்க, புட்டை எப்படி வச்சிருக்கானு பாருங்க. ஆமா இந்த ராமன் இத பாக்க பயந்துதான் ஆள்லயே தங்கிருச்சு போல இருக்கு. ராமன் கிரண தைரியமா மேல வந்துட்டீங்க. மேடம் என்ன பேசுதுன்னு பார்த்தாதானே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்திக்க முடியும். முக்கியமான விஷயம் போல இருக்கு, சவுண்ட் அதிகமா இருக்கு, உள்ள பாருங்க. என்னதான்டா இப்ப நீ சொல்ற? காளிங்கன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கடி, உன்னை போனா போதுன்னு விட்டுருவாரு. மன்னிப்பா? தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புடா. இது ரமண படத்துல விஜயகாந்த் சொல்ற டயலாக் காட்சியடா. என்னது பயமா? பயமே என்ன கண்டு பயந்து ஓடுண்டா? இது கூட ஏதோ ஒரு படத்துல வர டயலாக் ஆச்சே. சின்ன தம்பி இப்ப இதுவா முக்கியம், என் கதை என்ன ஆக போகுதுன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். போன உன் காளிங்க கிட்ட குடுறா. ஏதோ அமைதியா அன்பா அடக்க ஒடுக்கமா, டாடி மம்மி பெரியண்ண சின்னண்ண கோமதி அண்ணி இந்த அண்ணி என்ன வேற ஏன் இவ கூட்டு சேர்க்கிறா? என் புருஷன் ராமுன்னு வாழலான்னு பார்த்தா மறுபடியும் ஏண்டா என்ன களத்துல இறங்க வைக்கிறீங்க? பட்டா கத்தி பத்மனியா மாத்துறீங்க? நான் முறைச்சாலே நீங்க எல்லாம் மயக்க போட்டு விழுந்துருவீங்கடா. இப்போ நீ பேசுறது எனக்கு மயக்கம் வந்துடும் பத்து. ஏய் போன குர்ரா,
ஏய் பத்மினி, சுண்டக்கா பொண்ணு, நான் 7 வருஷம் ஆத்திரத்துல இருக்கேன். நீ 7 வருஷம் தாண்டா, நான் 27 வருஷமா ஆத்திரமாவே இருக்கண்டா. ஐயோ, இவ பிறந்ததுல இருந்தே ஆத்திரமா இருக்கா போல இருக்க. பொட்டட குச்சி மாதிரி இருக்கிற, இவ்வளவு ஆவேசமா பேசுற. சும்மா இருங்க சின்ன தம்பி, புருஷனி கூட ஒட்டட குச்சிதான், எப்படி பஞ்சு கொடுத்தாரு? ஏய், உன் புருஷனை தைரியமா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு அழைச்சிட்டு வர சொன்ன. அழைச்சிட்டு வரது என்னடா, தனி அவை கோவிலுக்கு அனுப்புறேண்டா, அனுப்புறேண்டா, அனுப்புறேண்டா. ஐயோ, எதுக்கு இந்த அனுப்புறத இத்தனை தடவை சொல்றாங்க மேடம்? ஏன் ராம உடனே கொல்ல மாட்டேன், கொண்டுதான் பாருண்டா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஏ ராமு பீஸ் பீஸ் ஆகடா பாக்கலாம். என்ன பத்மினி போன ஜென்மத்துல டைலரா இருந்திருக்குமோ, பீஸ் பீஸ் ஆகடாங்கிறா. இது ரொம்ப முக்கியமா பெரிய தம்பி, நானே பீதியில இருக்கேன். எனது என் புருஷனோட ஒரு கைய வெட்டி அவர்கிட்டயே கொடுத்து அனுப்புறீங்களா? பாக்கலாண்டா, நான் கோவிலுக்கு வரவே இல்லடா, அவரை மட்டும் அனுப்புறேன்டா, பாக்கலாண்டா. ரொம்ப நன்றி பத்து, என்னத்த பாக்க போற, நான் இருந்தாதான் பாக்க போற. அவனை பார்த்தா வெறும் கைய மட்டும் வெட்டுற மாதிரி தெரியல. என்னடி கைய வெட்ட மாட்டேன்னு நினைக்கிறியா? ஏண்டா திரும்ப திரும்ப கைய பத்தியே பேசுற? கை கதை எப்பவும் முடிஞ்சிருச்சுடா, அடுத்த சீனுக்கு வாடா. போச்சு போச்சு, என் கை போச்சு, என் நம்பிக்கையும் போச்சு. ஏய் பொண்ணு, உன் புருஷனை எத்தனை மணிக்கு அனுப்புறேன்னு சொல்லு. வெள்ளிக்கிழமை 10:30 அனுப்பி வைக்கிறேன்டா. ஐயோ, அது ராகு காலமாச்சே, ராகு காலத்துல ஒரு ராகு காலமா, ரொம்ப நல்லா இருக்கு. என் தம்பி பட்டாக்கத்திய காலி பண்ணி பட்டாக்கத்தி பத்மினி ஆன இல்லடி, என் தம்பி பொண்டாட்டி விண்டோ ஆனா மாதிரி நீயும் விண்டோ ஆவடி. விண்டோ இல்லடா புறம்போக்கு, அது விடோ. ஏண்டா என் புருஷனோட சேர்த்து இங்கிலீஷையும் கொல்ல பாக்குற, ஒழுங்க பேசுறா. வெள்ளிக்கிழமை இந்த பட்டாக்கத்தி பத்மினிய பாக்க தயாராருடா. வெள்ளிக்கிழமை என்ன அனுப்பி விட்டுட்டு சனிக்கிழமை பட்டாக்கத்திய யாரு பார்த்தான? நமக்கு என்ன பெரிய தம்பி, பேசாம கேளுங்கண்ண. எனக்கு பயமா இருக்கு, வயித்தெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தைரியமான இன்ஸ்பெக்டர் தான். ராமண்ண, நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன். போயிட்டா அண்ணா. ராமண்ண, நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் பார்த்தேன், எனக்கு நேரம் தெரியல. I am also escaped. ஏங்க, என் பொண்டாட்டி கதை என்னன்னே தெரியலங்க, எது எப்படியோ. எனக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்பாட் வச்சிட்டாங்க, எனக்காக எல்லாரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. அப்பனே பிள்ளையாரப்பா, முருகா, சண்முகா, சாய்நாதா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு என் பொண்ணு ஜானகியும் என் மாப்பிள்ள கல்யாணராமனும் இந்த ஆத்துக்கு வரா. இனிமே அவ இந்த ஆத்துலதான் இருப்பா. ரெண்டு பேரும் ராமர் வனவாசம் போன மாதிரி போயிட்டு வரா. ஜானகி இந்த குடும்பத்தோட கடனெல்லாம் அடைச்சிட்டு நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் புருஷனை ஃப்ரெண்டு ராதிகா புருஷனா நடிக்க வச்சு தியாகம் பண்ணியிருக்கா. என்னால உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுல நேக்கு மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் ரெண்டு பேரும் திரும்பி ஆத்துக்கு வராளேன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அவ ரெண்டு பேரும் இனிமேலாவது சேமமா சந்தோஷமா இருக்கணும். நான் தூப்பாசிக்கிட்டையும் தனத்துக்கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லல, பாம்பேல இருந்து வர்றதாவே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். செந்தில் கூட ஏர்போர்ட்டுக்கு போறேன்னா
நான் தான் டெஸ்ட் இருக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடான்னு அனுப்பி வச்சுட்டேன். இனிமே இந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் ஊதா ஊதா. ஐயா இது என்ன ஊதா கலரா? கண்ணை திறந்து பாருங்க. பாட்டு பாட்டு மறுபடியும் அந்த பாழா போன பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்ல பாட்டெல்லாம் ஏங்க இப்படி கொலை பண்றீங்க? என் கோட்டையும் பாட்டையும் பார்த்து ஏன் இப்படி பிரமப்படுறேன்? ஐயோ பர்சனாலிட்டிங்கிறது நாம உருவாக்கிக்கிறது இல்ல, தானா அமையறது. நான் உன்னை விட பர்சனாலிட்டிங்கிறத உன்னால தாங்கிக்க முடியல. ஐயோ அட ராமா, உங்களை புகழ்ந்துக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? மகனும் மருமகளும் வரப்போறது எனக்கும் சந்தோஷம்தான். நான் என்ன உங்களை மாதிரி துள்ளிக்கிட்டா இருக்கேன்? அதுக்கு காரணம் இருக்குதுனோ, ஆனா நான் அத சொல்றப்ப நீ என் மேல பரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இந்த பில்டப் எல்லாம் வேணா, விஷயத்தை முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கும் ஜானகிக்கும் என் மேல பிரியம் அதிகம். அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சிட்டு நம்ம குடும்பத்தோட பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்காங்க. இப்ப அவங்க வரப்ப முதல்ல என் முகத்தை தான் பாப்பாங்க, நான் ஹாப்பியா இருப்பேன். ஆஹா, நாம கஷ்டப்பட்டது வீண் போகல, அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைப்பாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை நானு எப்படி வெளிப்படுத்துறது? அதான் பாடுறேன். ஊதா கலர் ரிப்பன் என்கிட்ட விளக்கம் கொடுத்த மாதிரி கத்துது பாருங்க. அது கிட்டயும் விளக்கம் கொடுங்க, நல்லா உத குடுக்கும். அதை விடு கிடக்கட்டும் கழுத. ஆமா, நீ என்ன இன்னைக்கு கன்னடத்து பையங்களி சரோஜா தேவி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? தினம் கொஞ்சம் டல்லா இருந்த உன் முகத்திலயும் சந்தோஷத்தை கொண்டுட்டேன் பாத்தியா? அப்போ என்ன சும்மா தான் புகழ்ந்தீங்களா? இல்ல தினம், உண்மைத்தான் சொன்னேன். சரோஜா தேவி கன்னடத்து பையங்களி, நீ என்னோட ஃபைன் கிளி. பேச்சுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஜானகி பாம்பேல இருந்து எடுத்து கொடுத்த புடவங்க நல்லா இருக்குல்ல? அவ சந்தோஷப்படுவாளன்னு இத கட்டிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க, என் மருமக சந்தோஷப்படுவாள்? அவளும் சந்தோஷப்படுவா, நானும் சந்தோஷப்படுவேன். ஒரு மருமகளை வரவேற்கிறதுக்கு ஒரு மாமியார் இவ்ளோ சந்தோஷமா இருக்காளேன்னு பாக்கிறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா. ஏர்போர்ட்ல இருந்து ரெண்டு பேரும் வந்துட்டா, வாங்க போய் பாக்க. வாங்க 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 வாங்க. நீ கல்யாணம் பண்ணி முதல் முதலா ஜானகிய கைய பிடிச்சி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ நான் என்ன பண்ணேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆட்டுக்கு மாலை போட்டு மரியாதை பண்றது ஆட்டை கொஞ்சத்துக்கு இல்லடி, அத பலி கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு ஜானகிய கெட்ட புத்தியோட அவமதிச்சேண்டா. ஆனா ஜானகி காலடி எடுத்து வச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பொறுமையா நிதானமா இருந்து நம்ம எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சிருக்கா. நான் ஒரு வேகாத கனவோட இருந்த பெரிய பங்களா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன், அப்பதான் என் மனசு ஆறும். ஆமா, எதுல விட்ட? பெரிய பங்களா. கரெக்ட், பெரிய பங்களா, ஸ்விம்மிங் பூல், மடியில விளம்பர நாய்க்குட்டி, வாசல்ல ரெண்டு வாட்ச்மேன், சொகுசு காருன்னு வாழறதுக்கு ஆசைப்பட்டேன். சே, அதுவா ஒரு வாழ்க்கை? நான் அடிபட்டு கிடந்தப்போ துடிச்சு போய் என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் என்ன காப்பாத்தினதும் இல்லாம நகை திருடனப்போ என் கௌரவத்தையும் காப்பாத்தி என்ன புது மனுஷியா மாத்திருக்கா என் மருமக.
என் மருமக என்ன ஒரு அம்மாவா இருந்துதான் என்ன காப்பாத்தி இருக்கா. மா போதுமா, சும்மா ஜானகிவே புகழ்ந்துட்டு இருக்காத. உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நொந்து வெந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீ என்னடானாக்க பழைய பிளாஸ்பாக்கே ஓட்டிட்டு இருக்க. டேய், நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிச்சிடறேன்டா. இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க, நான் ஆர்த்தி எடுக்கிறேன்னு. சரியா மாமி, கொளுத்துங்க, சீக்கிரம் கொளுத்துங்க. ஓகே. இப்படி கொடுங்கம்மா. வாமா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. வா வா வா, வாங்க வாங்க வாமா. ஜானகி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இவர் பேர் லிங்கம், எங்க ஓனரோட டிரைவர். அப்படியா? என்னப்பா தம்பி, ஜில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? வேண்டாமா, சின்ன முதலாளி உடனே வர சொல்லியிருக்காரு. நான் கிளம்புறேம்மா. சார் வரேன் சார், வரங்க மேடம். சரிங்க. நல்ல குடும்பமா இருக்கு, சந்தோஷமா ஒத்துமையா இருக்காங்க. ஜானகி மேடம் தான் புருஷனையே ராதிகா அம்மா புருஷனா நடிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு நல்ல உங்களை கொல்றதுக்கு இருந்தன, நல்ல வேலை கடவுளை காப்பாத்திட்டாரு. என்னடா நம்ம பிளான் சொதப்புதுன்னு நினைச்சேன், ஒரு நல்லதுக்கு தான் சொதப்பி இருக்கு. ஜானகி இப்படி வா வா. அம்மா நீங்களும் அப்பாவும் சேர்ந்து நில்லுங்க, நில்லுங்க. எதுக்குப்பா சேர்ந்து நிக்க சொல்ற? அதானே எங்களை மன்னிச்சிருங்க. எதுக்குப்பா மன்னிப்பு? என்ன தப்பு பண்ணீங்க? நாங்க ரெண்டு பேரும் பாம்பேக்கு வேலைக்கு போகல, நான் ராதிகா புருஷனா நடிச்சிட்டு இருந்தேன். சென்னையில தான் இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும், இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல இங்கதான் பார்க்க போறோம். ராதிகாக்கு உதவி பண்றதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப நாங்க வந்தது கூட ராதிகாவோட கார்ல தான். வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, ராதிகாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, அதனால ராதிகாவோட கம்பெனிலயே எங்க ரெண்டு பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. இனிமே நம்ம வீட்டுல இருந்து தான் நாங்க வேலைக்கு போறோம். ராதிகா வீட்டுக்கு மாமி ஊருக்கா விக்க வந்தப்பதான் எங்க டிராமாக்கே ஒரு முடிவு வந்தது. எல்லாம் சரிம்மா, நாங்க உங்களை மன்னிச்சிடறோம். மாமிக்கு எல்லாம் தெரியும் சொல்றீங்க, ஆனா மாமி எதுவுமே தெரியாத மாதிரி பாம்பேல டேக் ஆப் ஆகுதான், மேனம் பாக்கத்துல லேண்ட் ஆகுதான், அப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ஏன் மாமி இப்படி பொய் சொல்றீங்க? படவா ராஸ்கல், பண்றதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டோம். அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா என்னையே போய் சொல்றேன்னு சொல்றல, உங்க ரெண்டு பேரையும். எங்க ரெண்டு பேரும்? அம்மாவும் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டே இருக்கு, நானும் 9 மணிக்கு டைனிங் ஹால்ல இருங்கன்னா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன உங்களை மாதிரியா டிஃபன் சாப்பிட வாங்கன்னு சொன்னோட பறந்து வரதுக்கு வேலையை முடிச்சுட்டு தானே வர முடியும்? நின்னு வேலை பார்க்க வேண்டியதானா? இல்ல நானும் பாத்துட்டேன், மத்தவங்களோட கம்பேர் பண்ணி புருஷங்களை திட்டுறதுல இருக்கிற சுகம் இந்த பொண்டாட்டிங்களுக்கு வேற எதுலயுமே இல்ல. கோமதி ஹஸ்பண்ட் என்ன சும்மா இல்ல கோமதி, தெரியுமா? ஏன் கோமதி இப்படி இருக்க? பாவம் மாமா. ஆ சொல்லு. இந்த இவன் முறைக்கிறத பார்த்தா மேல போனதும் உள்ள போட்டு வெளுப்பா போல இருக்க. மார்னிங் பா, மார்னிங். வாங்க ராமண்ணா உட்காருங்க. என்ன ராம முருகா, இன்னும் பத்மராவை காணோம்? மேடம் வர்ற நேரம் தாம்மா. இதோ மேடம் வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க. டேய் முருகா, உன் பொண்டாட்டி தானடா வரா, ஏதோ ஊரே திரண்டு வர மாதிரி இப்படி கத்துற. இந்த அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்டுல யாரோட ஸ்பெஷல் அத்தை? ஓ ராமண்ண ஸ்பெஷலா? அப்ப எல்லா ஐட்டமும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். உங்க ஸ்பெஷல்னா 2 ஐட்டம் தான் இருக்கும், ஆனா நல்ல மூச்ச முட்டை கட்டுவீங்க. ஏன் கோமதி இப்படி இருக்க? ஒரு மனுஷனுடைய சாதனை பத்தி பேசுங்க, அவன் சாப்பிடறத பத்தி பேசாதீங்க. சரி சரி, சாப்பிடுறப்ப என்ன பேச்சு,
பேசாம சாப்பிடுங்கப்பா. பா, நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்களுக்குன்னு நாலு டைலாக் வச்சிருக்காங்கப்பா. தலை நிறைச்சதும் அந்த நாலு டைலாக் வச்ச மிச்ச காலத்தையும் ஓட்டிடுறாங்க. என்னதுன்னு அந்த நாலு டைலாக்? அதுவோட தம்பி, பெரிய மனுஷன்னு நான் ஒருத்த எதுக்கு இங்க இருக்கேன், நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படின்னு முதல்ல குரலை கொடுத்து வாய அடைக்கிறது. அப்புறம் அட, நான் எவ்வளவோ பாத்துட்டேன்பா, நான் சொல்றத கேளுங்கப்பான்னு சொந்த கருத்தை நம்ம மேல திணிக்கிறது. அதையும் மீறி பேசணும்னு வைய, நான் சொல்றத சொல்றேன்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம், ஏதாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்கன்னு மிரட்டுறது. அவங்க சொன்ன அட்வைஸ் சொதப்பிருச்சுன்னு வச்சுக்க தம்பி, என்னடா பண்றது, எல்லாம் விதிப்பா தலையெழுத்து அனுபவிச்சு தானே ஆகணும்னு அப்படியே எஸ்கேப் ஆயிருவாங்க. உண்மையை அலசி ஆராயிர புத்தி நமக்கு இருந்தா நம்ம நாடு முன்னேறதுக்கு ஏன் உழவு தண்ணறது? பெரியவனே, வாய் கொழுப்பானதாண்டா கோமதி கிட்ட வாங்கி கட்டிக்கிறேன். அப்பா, வாய் கொழுப்பு இருந்தா கலகம் பிறக்கும், குட்டை குழம்பும், நல்லது நடக்கும்பா. உடம்புக்குள்ளத்தான் கொழுப்பு இருக்க கூடாது, ஹார்ட் அட்டாக் வரும். உடஞ்ச கை வழியில இவன் தொல்லை வேற. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? கை வழி வேற தாங்க முடியல. கை உடஞ்சாதான முருகா வலிக்கும். என்னமா சொல்ற, அப்பாக்கு கை உடையலையா? அவன் வள்ளிமா, அப்புறம் என்ன முருகா, எப்ப பார்த்தாலும் கை வலிக்குது, சாப்பிட முடியல, நொய் நொயின்னு புடுங்கிக்கிட்டு. பெரிய முருகா தான் ஏதோ புத்தூர் கட்டுன்னு சொல்றான்ல, பேசாம அதை போட்டுக்க வேண்டியதானே. வள்ளிமா, என் மேல கோபமா இருந்தா என்னை மட்டும் திட்டு, தயவு செஞ்சு அவங்ககிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாத. அவனே எப்ப எப்பன்னு இருக்கிறா. மேடம், பத்து மேடம், என்னாச்சு மேடம், என்னாச்சு? ஒரு வாமிட்டா வருது, அடிவேறு வலிக்குதுங்க, தாங்க முடியல. அம்மா, என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? இதே கோமதி அம்மணி, இந்த அம்மணி இப்படி சொல்லியிருந்தா, டேய் ராமு, வண்டி ஏடுறா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. ஏன் பொண்டாட்டியாச்சு? அதாம்மா உங்களுக்கு ரொம்ப அலட்சியம். டேய் முருகா, என்ன வார்த்தரா சொல்லிட்ட? அதுவும் யார பாத்திரா சொல்ற? என் கண்ணை பார்த்து சொல்றா, நான் அப்படியே நடந்துக்கிறேன். கண்ணை பார்த்து என்னம்மா, உங்க முகத்தை பார்த்து நேருக்கு நேராவே சொல்லுவோமா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? ஏங்க முருகா, அவன் என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா முருகா? வள்ளிமா, அவன் கிடக்குறேன், அவன் அப்படித்தான் பேசிட்டு இருப்பான். நீ முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. டேரா முருகா, என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டல முருகா, நான் அப்புறமா இதை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிறேன்டா. முதல்ல நீ வண்டியோட ஆஸ்பத்திரி போலாம். இப்படி உடனே ஆஸ்பத்திரி கிளம்பலாங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். நீ உடனே எதுவும் பேச வேண்டாம், நீ கிளம்பு. அத்த, அடிக்கடி இப்படி எல்லாம் பத்துக்கு வழி வருதா சொல்றா, ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். அத்த, இவ ஒரு பாயிண்ட் சொல்றா, நாம ஒண்ணு சொல்லுவோம். ஆமா, ஸ்கேன் மட்டும் இல்ல, ஈசிஜியும் எடுத்து பாத்துருங்க. இந்த ஈசிஜி எல்லாம் எதுக்கு, நீ ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? சரி விடு முருகா, நீங்களாம் எடுத்து போட்டு சாப்பிடுங்க, நான் இவங்களோட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்க முருகா. போங்க மேடம், போங்க. முதலாளி, நீங்களும்